ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி. ஸோ விடுபட நினைக்கும் எங்கள் பலமான நண்டிகள் சிலர். ஸோ நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்ட் மாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி கொடுத்திருந்த நோட்டிஃபிகேஷனில் 1933 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது 2104 வேகன்சி ஆகிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் கரெக்டாக யார் யாருக்கு அதிகமாக இருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே அப்பா 200 வேகன்சி அதிகமாக இருக்குமாங்கிறத தாண்டி யார் யாருக்கு அதிகமாக இருக்கு அதை தாண்டி இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படிதான் சேம் டைம் இந்த மாசத்துல கொடுத்துருக்கக்கூடிய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸும் சரி, இன்ஜினியரிங் கோர்ஸும் சரி, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட ரெடியா இருக்கு. கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் யாருமே வச்சது இல்லை அந்த அளவுக்கு, ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ். ஜாயின் பண்ணா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஜாயின் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, 7708197281 அந்த நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கிட்டு அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். புரியுதா? இப்ப நம்ம வீடியோ போயிடலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் புதுசு 2104 அப்படின்றது. இது வந்து இப்ப வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா, அதுல பாக்குறப்ப ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பழைய PDF கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். ஓகேவா, பாருங்க இதுதான் நோட்டிபிகேஷன் வந்தப்ப கொடுத்திருந்தது. இப்ப இதுல பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன்ல முதல் 146 வேகன்சி இருந்தது, கரெக்டா? இப்ப அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 194 ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா டிஎம்ஏ தான் 146 கொடுத்திருந்தாங்க, ஜிசிசில ஓகேவா 48 ஆட் ஆயிருக்கு. இதெல்லாமே நான் ஒரு ஆடர். அப்ப இது பழசு, இதுதான் புதுசு, இதுதான் ஆட் பண்ணிருக்கிறது. அப்ப பழசு 146, அத 48 சேர்த்து 194 ஆக்கியிருக்காங்க. மற்றபடி அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல்ல 145 அப்படியே தான் இருக்கு. இதுல 80 அப்படியே தான் இருக்கு, 58 அப்படியே தான் இருக்கு, 14 அப்படியே தான் இருக்கு, 71 அப்படியே தான் இருக்கு, 156 அப்படியே தான் இருக்கு, 12 அப்படியே தான் இருக்கு, 24 அப்படியே தான் இருக்கு. ஓகேவா, 252 அப்படியே தான் இருக்கு. ஆனா டாக்ஸ்மேன் கார்பரேஷன் ஜிசிசி அதுல பழசு 35, இப்ப புதுசுல 11 சேர்த்து அது 46 இருக்கு. டிராஃப்ட்மேன் முனிசிபாலிட்டி 130 அப்படியே தான் இருக்கு. ஓவர்சி வந்து 22 அப்படியே தான் இருக்கு. இதுல 102 அப்படியே தான் இருக்கு, 308 அப்படியே தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்பெக்டர்ல தான் மேஜரா அதிகமா இருக்கு, 244ல இருந்து 112 அதிகமாயி 356 வந்திருக்கு. அப்ப பழசு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1900 சில்ட்ரன்ஸ்ல அது இப்ப நமக்கு 2104 ஆயிருக்கு. ஓகேவா, சோ இப்ப 2104 ஆயிருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்பெக்டர்ல அதிகமாயிருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, நியூ ஆர்டர் மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன்ல 11 ஆயிருக்கு, அசிலேஞ்சர்ல ஒரு 48 ஆட இருக்கு. புரியுதா? சோ இதுதான் அந்த வேகன்சி டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தே கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்ப வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த வேகன்சி இப்போ கொஞ்ச நாள் அதிகப்படுத்திருக்காங்க. ஓகேவா, அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வேகன்சி அதிகரிக்கும். சரிங்களா, நீங்க எனக்கு கேட்கலாம், இப்ப 200 வேகன்சி அதிகமா இருக்கு, ஒண்ணும் பெரிய கேப் இல்ல, இதை அன்னைக்கே அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். அப்ப வேகன்சிஸ் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால நம்பிக்கையோட படிங்க, மேஜரா மாசா வேகன்சி வரும். புரியுதா? சோ படிங்க, கண்டிப்பா நமக்கு ஓகேவா நல்லதே நடக்கும், கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். புரியுதா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.